எங்க பார்த்தாலும் மது கடைங்க. யாரோ என் தங்கச்சி அனிஸ் பேசும்போது சொன்னாங்க, 2016 சொன்னாங்க நாங்க வந்தா மது கடை மூடுவோம், 2021 திட்டமிட்டு சொல்லல. ஏ 1974 சொன்னார் கலைஞர், பூரண மது விலக்கு அமல்படுத்துவோம், நாங்க வந்தா மது கடைகளை மூடுவோம். 6 பீரியடா இருந்திருக்காங்க, 6-5 வருஷம், 30 ஆண்டு காலமும் ஒரே ஜெராக்ஸ் மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. இதுக்கு ஒரு குழு, எங்க அக்கா நாச்சியல் அக்கா சொன்ன மாதிரி குழுவிலே அரசியல் நடத்துற புழு இவங்களா தான் இருப்பாங்க. எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையை நோக்கி நாடு போயிட்டு இருக்கு. நாங்க வளர்ச்சிக்கு போயிட்டோம், நாங்க டிஜிட்டல் இந்தியா, அது ஒண்ணு. கழி வழி ஊத்துறாங்க, உட்காந்துட்டு சிரிக்கிறார், தெரியல இங்க என்ன பேசுறாங்க. வந்து ஒரு உண்மையிலே பாரதியாரோட கவிதை ஒண்ணு சொன்னாரு, அன்னைக்கே பாரதியார் புத்தகத்தெல்லாம் மூடி வச்சுட்டேன். செந்தமிழ் தேன் வந்து பாயுது காதில்லைங்க, இன்பா தேன் வந்து பாயுது காதில்லைங்கிறாரு. அந்த இன்பாவை இன்ன வரைக்கும் தேடிட்டு இருக்காங்க. செந்தமிழ் நாடுன்னு போதினில கூட சொல்லிட்டாரு, இன்ப தேன் வந்து பாயுது காதிலே வரல. அதுக்கு ஒரு கோஷ்டி உட்கார்ந்து கைதட்டி சாதி ஒழிப்பு பேசுவாங்க, நாங்க தான் சமூக நீதியை நிலைநாட்டணும்னு பேசுவாங்க. பெண்ணியத்துக்கு நாங்க தான் பிராண்டட் சர்டிபிகேட் வச்சிருக்கோம், ஜீன்ஸ் பேண்ட் போட்டா தான் பெண்ணியம். நான் என்ன சொல்றேன், உங்கள் ஜீன்ஸ் போட்ட பெண்ணியவாதிகளை அரை மணி நேரம் வந்து தமிழக மக்களுடைய, தமிழக பெண்களுடைய பிரச்சனைகளை, மது மதத்திற்கு அடிமையானதை, சாதி மதங்களில் பாதிக்கப்பட்டதை அரை மணி நேரம் காசு இல்லாமல் கருத்துறையாக இங்க வந்து பேச சொல்லுங்க, பேச சொல்லுங்க, இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கு சொல்லுங்க. இந்த நேரம்லாம் பாத்தீங்கன்னா நான் கூட நினைச்சேன், என் தங்கச்சிட்ட சொன்னேன், நான் வெறும் நாற்காலிக்கு தான் பேச போறோம் போல இருக்குன்னு. ஆனா இவ்வளவு பேரும் கூட்டமாக இப்ப வரைக்கும் இருக்கிறோம். இதே அதிமுக திமுக மேடம் பின்னாடி ஓடிட்டு இருக்கோம், சரக்கு பாட்டிலும் பிரியாணி போட்டலும் ஓடிட்டு இருக்கோம். நல்ல விஷயம் தான், அவரா பேசுறாரு, கருணாநிதி உள்ள இருந்து பேசுறாரு, இப்ப ஸ்டாலின் பேசுறாரு, உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டு இருக்கேன். நாட்டில வாழ முடியாத சூழ்நிலைக்கு பெண்கள் தள்ளப்பட்ட பிறகு நான் வளர்ச்சியை நோக்கி போயிட்டு கொண்டிருக்கிறேன், விடியலை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன், எல்லாம் ஆக பெரும் அபத்தம். இந்த மண்ணில் நீங்க எப்படி உங்க பொம்பளை பிள்ளைகளை வாழ வைக்க போறீங்க? பள்ளிக்கு போக முடியல, அந்த மாணவிக்கு எந்த இடத்தில் கற்பித்தல் நடக்கப்பட்டு நீ அறிவாளனாக, இந்த மண்ணினுடைய மைந்தனாக, உண்மையிலேயே ஆற்றல் கொண்ட மனிதனாக மாற வேண்டும் என்பதற்காக கல்வி சாலைகள் நிறுவப்பட்டது. அங்கு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு. யார் குடும்பம், யார் என்னுடைய தகப்பனார், யார் என்னுடைய அண்ணன், யார் என்னுடைய தம்பி, யார் உன்னுடைய மாமன், யார் உன்னுடைய நண்பன் என்று இருக்கிற இடத்திலும் பாதுகாப்பு இல்ல, வீட்டுல பாதுகாப்பு இல்ல. எல்லாருமே என்ன செய்யறோம், மனைவியை அடிப்பது, குடித்து விட்டு வந்து மனைவியை அடிப்பது ஒரு ட்ரெண்டாவே வச்சிருக்காங்க. இப்போ ஒரு ட்ரெண்டாவே வச்சுக்கிறது, எனக்கு கோபம் வந்தா நான் ஒய்ஃபை தான் அடிப்பேன், மனைவி அடிக்கலாம், கொண்டாட்டி அடிக்கலாம் என்றதா வச்சிருக்காங்க. நம்ம பெண்களை எப்படி மாட்டாங்க, அடி வாங்குறது நம்மளோட சொத்து போல இருக்குன்னு மாறிட்டாங்க. அதுவும் குடும்ப வன்முறை தான், உங்களை உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் உங்களை உறவுக்கு அடைத்தால் கூட அதுவும் வன்முறை தான். நமக்கு எதுவுமே புரியலையே. பாலியல் கல்வி என்பதை பள்ளியிலேயே கற்பிச்சிருக்கணும். ஏன் ஒரு பையன் ஒரு பொண்ண தவறுதலா சீன்றான், பாலியல் சொல்லாடங்களை பயன்படுத்துறான், இரட்டை அர்த்த வார்த்தைகளை பேசுறான், பெண்களுக்கு ஏன் பாதுகாப்பு இல்லைன்னு நாம் நடுத்தரவுல கூட்டம் போட்டு பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒன்னு ரெண்டு சம்பவம் இல்ல, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை எல்லாரும் பார்த்தோம், எல்லாரும் வருத்தப்பட்டோம், எல்லாரும் கண்ணீர் போடுற மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு போட்டு விட்டோம், கமெண்ட் பண்ணணும். ஆனா அங்க பெல்ட் எடுத்து வச்சு அடிச்சான்ல, அப்ப அந்த பொண்ணு அழுதுச்சுல, உடைய கழட்ட சொன்னான்ல, வழிதாங்க முடியாம கழட்டுச்சுல, அப்ப உங்க மனசு கொதிக்கல, உங்களுக்கு ரத்தம் சுண்டல, அப்படி இருந்தும் எப்படி இவர்கள் பக்கம் நீங்க நிக்கிறீங்க? அவங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சிருச்சா, நீதி கிடைச்சிருச்சா, நியாயம் கிடைச்சிருச்சா? எது வேணா செஞ்சுட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் இந்தாங்க நிவாரண உதவி, நிவாரண உதவி. இந்த நிவாரண உதவி அவள் உயிரை திரும்பி கொண்டு வந்துருமா, அவள் மானம் சுருங்கினதை திரும்பி வந்துருமா, அவள் அடிவயிறு வளர்த்தது வந்துருமா, அவள் உறுப்பில் இவன் விளையாண்டது சரியாக போய்விடுமா? தாய் மடிங்க, தாய் மடி இருக்கு பாருங்க, அவ்வளவு கனம் வாய்ந்தது. அந்த கர்ப்ப பை எங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 6 பேர் இல்ல, 7 பேர் வந்தாலும் எங்களால் சண்டை போட முடியும். ஆனா உங்களை பெற்றெடுத்ததுக்கான கர்ப்ப பை தாங்கியதால், நாங்கள் உதிரத்தை மாதம் மாதம் கொட்டியதால், எங்களுக்கு வயிறு வலித்ததனால் எங்களால் அந்த இயலாமை வந்தது. எங்களை பாதுகாப்பதற்கான வீரம் தான் ஆண்களுக்கு படைக்கப்பட்டதை தவிர, எங்களை சீரழிப்பதற்கான வீரத்தை உங்களுக்கு கடவுள் ஒருபோதும் இயற்கை படைக்கவே இல்லை.
உங்க பிள்ளைகளுக்கு தயவு செய்து சொல்லிக் கொடுத்து வளங்க. உங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு கடத்துங்க, பெண்கள் எவ்வளவு பெருமை வாய்ந்தவள் என்பதை சொல்லிக் கொடுங்கள். ஒரு 10 நிமிஷம் உங்க குழந்தையை தூக்கிட்டு கையில நின்னா கையை வலிக்குது, இந்த பொடி அப்படின்னு கொடுக்குறீங்க. கையில ஒரு கட்டப்பை வச்சிருந்தா, ஒரு பைய மாட்டியிருந்தா, நான் உனக்கு பை தூக்குற ஆளா என்று அந்த அந்த அம்மா கிட்ட கொடுத்துறீங்க. உங்களை விட பலம் சிறியவள் என்று நீங்க நம்புறீங்க. அந்த பெண் தான் உங்கள் பாரத்தையும் சேர்த்து சுமக்கிறாள். உங்களை சுமந்து, உங்கள் பிள்ளைகளை சுமந்து, உங்கள் குடும்ப பாரத்தை சுமந்து, உங்கள் பொருளாதார நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்தும் அவளுக்கு பேர் என்ன தெரியுமா? அவளுக்கு பேர் என்ன தெரியுமா? வீட்டுல ஒரு ஜடம். மனிதர்களாக கூட ஏன் எங்களை பார்க்க மாட்டேங்கிறீங்க? சக மனுஷி தானே. உங்களை அடித்தால் எப்படி வலிக்குமோ அப்படித்தான் எங்களுக்கும் வலிக்கும். உங்களுக்கு எப்படி மனது இருக்கிறதோ அப்படித்தான் எங்களுக்கு. நான் வேலைக்கு வெளில போயிட்டு வரேன், 1000 பிரஷரோட வரேன், என் பிரஷர் எல்லாம் எங்க கொட்டுறது? நாங்க என்ன பிரஷர் குக்கரா? எங்களுக்கு வலிக்காதா? எங்களுக்கும் தான் கனவு இருக்கும். நாங்களும் தான் ஆகாயத்தை எட்டி பிடிப்போம் இருந்தோம். ஆட்டோ ஓட்டுறதை நீங்கள் பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்த போதுதான் என் சமூகம் துவக்கை ஏந்தி எதிரியை சுட்டது. வெளிநாட்டில் பிளைட் ஓட்டுனத பெருமையா பேசுனீங்க. நான் நாடு பிடிப்பதே ஆளாக இருந்தேன். வெடிகுண்டு உடம்புல கட்டிக்கிட்டு 17 கிலோமீட்டர் தொலைவு கடல்ல நீந்தி போய் வெடிக்க வச்சேன். அவள் பிள்ளைகள் நாங்கள் வீரம் சரிந்தவர்கள். இங்க ரெண்டு பிள்ளைங்க தமிழனுடைய பாதுகாப்பு தற்காப்பு கலையில பண்ணி காமிச்சாங்களே, மகான்ற பொண்ணும் திவ்யான்ற பொண்ணும். அந்த பிள்ளை மேல கை வைக்க முடியுமா? அவனால தட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவான். உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கலைகளை கத்துக் கொடுங்கள். காலம் மிக மோசமானதாக போய்கொண்டிருக்கிறது. சமூக ஊடகங்களும் சரி, சமூக வலைதளங்களும் சரி, மிக மோசமான சித்தரிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. சின்ன பிள்ளைங்க கையில எல்லாம் போனை கொடுத்துறீங்க, அது அப்படியே ஃபேஸ்புக்க போகுது. எவ்வளவு ஆபாச படங்கள்! பெண்கள் ஒன்றும் காம பொருள்களோ காட்சி பொருள்களோ அல்ல. உங்க தாய்க்கு என்ன இருக்கிறதோ அதே தான் நீங்கள் பார்க்கின்ற பெண்ணுக்கும் இருக்கிறது. இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த காரணம் நான் மீண்டும் சொல்றேன், எங்க அக்காவுக்கு நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையில இருந்து இந்த மண்ணில இப்போதைக்கு நடந்த, அந்த மாணவிக்கு நடந்த, என் சகோதரிக்கு நடந்த கொடுமை உள்ளிட்ட அனைத்துக்கும் முதல் குற்றவாளி அக்யூஸ் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின். ஏன்னா இந்த குற்றத்திற்கு காரணம் மது, குடி. இந்த குடியை தெருவுக்கு தெரு திறந்து வச்சு அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு மதுக்கடையாக வச்சதனுடைய காரணம் தான், அதுதான் காரணம். பெண்களுக்கு நீங்க பாருங்க, அவங்க தேர்தல் வாக்குறுதியில நான் வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வேன், குடும்ப வன்முறை சட்டத்தை யாராவது தவறாக பயன்படுத்தினாலோ, பெண்களுக்கு பாலியல் குற்றங்கள் செய்தாலோ, அவர்களுக்கான தண்டனைகளை நான் கடுமையாக்குவேன். ஒரு வரி இல்ல. மாறா என்ன செஞ்சுட்டாங்க? காசுக்கு அடிமையா நம்மள நினைச்சிட்டாங்க. காசுக்கு, கேவல காசு. நம்ம வீட்டு புள்ள 500 ரூபாய்க்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தா மறுநாளே உடச்சு தூக்கி போட்டுருது. அந்த கேவல 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு மாசம் 1000 ரூபாய் உங்களுக்கு, யாருக்கு? பெண்களுக்கு. ஏன் கவர்ச்சியான இலவச திட்டங்களை அறிவிச்சா பெண்கள் நம்ம பக்கம் சாஞ்சிரும். அவ்வளவு பலமைய பலவீனமானவர்களா? ஏ, இங்க வந்து பாரு, அவ்வளவு பலவீனமானவர்களா? நீ 1000 ரூபாய் கொடுத்தும், நீ ஓட்டுக்கு பணம் கொடுத்தும், சாதி சொல்லி அரசியல் பண்ணியும், மதம் சொல்லி அரசியல் பண்ணியும், எல்லாம் சொல்லி இலவசமா டிவி கொடுத்த, மிக்சி கொடுத்த, கிரைண்டர் கொடுத்த, பஸ்ஸுக்கு இலவசம் சொன்ன, மாசம் 1000 ரூபாய் போடுறேன்னு சொன்ன, இவற்றை எல்லாம் சொல்லி பொய் சொல்லி நீ வாக்கு வாங்க போதும் கூட 31 லட்சம் பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கியா? மான தமிழ் மக்கள், அந்த 31 லட்சம் பேர் என்ன நினைச்சு ஓட்டு போட்டா? என் பெண்களுக்கான பாதுகாப்பு சீமான் வந்தால் உறுதி செய்யப்படும், என் பிள்ளைகளுக்கான கல்வி தரமாக கொடுக்கப்படும், எனக்கான தூய குடிநீர் கிடைக்கப்படும், எனக்கான சாலை வசதிகள் சரி செய்து கொடுக்கப்படும். மாறாக யாராவது பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டால் அவன் குற்றவாளிதான் என்பது உறுதி செய்யப்பட்டால் அந்த நிமிடத்திலேயே அவனுக்கு மரண தண்டனை பொது வெளியில் தூக்கிலிடப்படுவான் என்ற நம்பிக்கை பிறகு நிச்சயமா நாங்க நிறைவேற்றுவோங்க. இதன் மூலமாக நாங்க தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். உங்களால பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல, நாங்கள் எங்களால் கையாளாகாத அரசு, ஓராண்டு சாதனையில் இதுவும் ஒன்று. நல்லதை சொன்னீங்கல்ல, நாங்க இதெல்லாம் செஞ்சோம், நல்லது சொல்றீங்கல்ல, நீங்க பண்ண கொடுமையும் சொல்லுங்க, நீங்க பண்ண கொடுமையும் சொல்லுங்க. ஈழத்துல நாங்க தான் 1.5 லட்சம் தமிழ் மக்களை கொலை செய்வதற்கு காரணம் எங்க அப்பா தான், சொல்லுங்க. மீத்தேன் திட்டம், ஈத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், அதை எல்லாத்தையும் இந்த மண்ணுக்கு நாங்க தான் கொண்டு வந்தோம், சொல்லுங்க. ஓராண்டுல மட்டும் கிட்டத்தட்ட 11,000 வழக்குகளை பதிவு செய்யப்பட்டிருக்கு. வழக்குக்கே வராத, கணக்கெடுக்கவே வராத 1000 வழக்குகள் இருக்கு. பையங்க இருக்கிறாங்க பாருங்க, ஆண் பிள்ளைகள், அவர்களுக்குமே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை.
ஆண் பிள்ளைகள், அவ்வளவு பாலியல் சீண்டல்கள், வன்முறைகள், பள்ளி செல்ல முடியல, படிக்க போக முடியல, அதை தாண்டி கல்லூரிக்கும் போக முடியல, அங்கேயும் படிக்க முடியல, அதை தாண்டி எங்கேயாவது வேலைக்கு போனா பணியிடத்துல பாலியல் வன்கொடுமை, அது அரசு நிறுவனங்கள்ல கூட. ஒரு கட்சி இந்த பேருக்குன்னு சொன்னாங்க பாருங்க, தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மகளிருக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியல, அவ்வளவு மோசமான ஒரு ஒரு நாட்டில் நீங்க எதை நம்பி உங்க வீட்டு பொம்பளை பிள்ளைகளை விட்டுட்டு போக போறீங்க? இந்த ஆட்சியாளர்களை நம்பியா? இந்த ஆட்சியாளர்களை 6 பேர் செய்து சேர்ந்து 50 வயது உள்ள ஒரு அம்மாவை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறானே, இந்த ஆட்சியாளர்களை நம்பியா உங்க பெண் பிள்ளைகளை விட்டுட்டு போக போறீங்க? சமீபத்தில் விருதுநகர்ல நடந்த பாலியல் வன்கொடுமை, பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமை, சென்னையில 4 வயது குழந்தைங்க, 4 வயது குழந்தை, நீங்க சொன்ன மாதிரி ஆபாசமா உடல் இணைஞ்சிருந்ததா இல்ல அதனுடைய உடல் அங்கங்கள் உங்களை ஈர்த்துச்சா? 4 வயது பெண் குழந்தை, ஏண்டா நீங்க எல்லாம் மனுஷன் தானா? ஒரு தாய்க்கு தான் பிறந்தீங்களா? பெண்களோட தான் வாழ்றீங்களா என்று கேட்பதற்கு இங்க நாதிகிட ராமேஸ்வரத்துல கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்ச 6 பேர்ல 4 பேர் மீது இன்னும் வழக்கு போடல, 2 பேர் மீது தான் வழக்கு. அந்த ரால் தொழிற்சாலையில வேலை பார்த்தவங்க, அந்த ரால் தொழிற்சாலை சட்டத்துக்கு புறம்ப அனுமதி வாங்காம நடக்குது, அந்த உரிமையாளர் மீது வழக்கு போடல. எம்எல்ஏங்க போனாரு, கந்துடைப்புக்கு 1,00,000 ரூபாய் பணத்தை கொடுத்தாரு, அந்த குடும்பத்தை போராட விடாம பண்ணிட்டாரு. இது பெரிய கொடுமை என்னன்னா, யார் பாலியல் வன்கொடுமை ஈடுபட்டானோ அவன் மீது வழக்கு போடுவதற்கு இந்த காவல்துறை அஞ்சுகிறது, ஆனா ஏன் வழக்கு போடல என்று போராடிய 200 பேர் மீது வழக்கு. திராவிட மாடல், திராவிட மாடல் எது ஒன்றை நீங்க பேச முடியாதுங்க. டாஸ்மார்க்க மூடுங்க. யாரு? பெண்கள் வந்து இளம் விதவைகள் அதிகமாயிட்டு இருக்கிறாங்க. யாரு? எங்க அக்கா கனிமொழி. நாங்க வந்தா மூடிடுவோம். இப்ப எங்க தூங்குறாங்கன்னு தெரியல. டாஸ்மார்க் கடைகள்லாம் திறந்து வச்சுட்டு இப்ப கேட்டா, ஏன்னா அந்த அம்மாவுக்கு சாராயம் காய்ச்சல் ஆள இருக்கு, மூடிட்டா வருமானம் வராது. நான் ஒன்றை மட்டும் சொல்றேன், இங்க நடந்து கொண்டிருக்கிற பெண்கள் மீதான வன்முறைகளா இருக்கட்டும், பாலியல் வன்கொடுமைகளா இருக்கட்டும், தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டா தான் தவறுகள் குறையும். தண்டனைகள் கடுமையாக்கப்படணும், அதுக்கான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும் அரசு. வட மாநில தலைவர்கள் ஒரு எந்த கணக்கெடுப்பும் கிடையாது, விசாரணையும் கிடையாது, யாரு வேணாலும் வரலாம். இந்த யாரு வேணாலும் வரலான்ற ஒரு நிலையை கொண்டு வந்தது ஏன்னா, இவரும் எங்க இருந்து வந்தவர் தான், இல்ல அவங்க கூட்டணி சொந்தக்காரங்க. ஏன் இந்த வட மாநிலத்தவர இவங்க தண்டிச்சாங்க அப்படின்னா, மேல இருக்க பாருங்க பாஸ், இவரோட பாஸ் மோடி, ஆண்டவன் சொல்ற அருணாச்சலம் படைக்கிறான்னு சொல்லுவாங்க, செய்யறாங்க. அந்த மாதிரி மோடி சொல்றாரு, ஸ்டாலின் செய்யறாரு. அவ பாஸ் கோச்சு பாருன்னு இவர் யாரையும் தண்டிக்கிறது கிடையாது. அவங்களுக்கான உள் நுழைவு சீட்டு முறையை அமல்படுத்தணும், விசாரணை செய்து, காவல்துறை விசாரணை செய்து, இவர்கள் மீது எந்த குற்ற பின்னணியும் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டால்தான் அந்த உள் நுழைவு சீட்டே கொடுக்கணும். ஏன் சென்னையில் இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள் ஒரு வேலைக்கு போனா, நீ வந்து உன் மேல எந்த குற்ற பின்னணி இல்லைன்னு கடிதம் வாங்கிட்டு வான் சொல்றான் தமிழங்கிட்ட இந்த சென்னையில. ஆனா எங்கிருந்த வந்த வடமாநிலத்தவன் அங்க கொலை பண்ணிட்டு, கொள்ளையடிச்சிட்டு, பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு, கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு எளிமையா இங்க வந்து தமிழகத்துல தஞ்சம் பூந்துறான், ஒரு விசாரணையும் கிடையாது. இவற்றையெல்லாம் தடுத்து உள் நுழைவு சீட்டு முறையை அமல்படுத்தி வடமாநிலத்தவர் வருகையை முற்றிலுமா குறைக்கணும். நான் ஒன்று சொல்றேன், திருச்சி மக்களுக்கும் சரி, சமயபுரம் வாழ் மக்களுக்கும் சரி, இந்த வணிகர் சங்கத்தில் இருக்கிறவங்களும் சரி, வர்த்தக நிறுவனங்கள் நடத்துறவங்களும் சரி, நீங்கள் மனது வைத்தால் தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். வடமாநிலத்தவரை வேலைக்கு அமர்த்துவதை, வீடு வாடகைக்கு விடுவதை, கடை வாடகைக்கு விடுவதை தயவு செய்து இங்குள்ளவர்கள் தடுத்து நிறுத்துங்க, தடுத்து நிறுத்துங்க.